சிற்பர மோனத்தேவன் வாழ்க, வாரண முகத்தான் மலர்த்தால் வெல்க, ஆரண முகத்தான் அருட்பதம் வெல்க, படைப்புக்கு இறையவன் பன்னவர் நாயகன் இந்திர குரு எனது இதயத்து ஒளிர்வான், சந்திர மலிவு தலைவன் மைந்தன் கணபதி தாழினை கருத்தினில் கொள்வோம் என்கிற மகாகவி பாரதியாரின் விநாயக ஸ்தோத்திரத்தை முன்வைத்து இந்த வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் செய்ய ஆரம்பம் செய்கிறேன். என் நாவிலை சரஸ்வதியும் சிந்தையிலே சிவபெருமானும் இருந்து இந்த இரு கருவிகளையும் உபயோகம் செய்து அந்த பிரபஞ்சம் இந்த கபாலத்திற்குள் நடக்கும் இராமாயண அலசல்களை ஏனைய ஆன்மாக்களின் கபாலங்களுக்குள் கடத்திவிட நடாத்துவார்களாக. பெருமக்களே, முன்னொரு காலத்தில் கிர்னு அப்படின்னு ஒரு பெரிய மகரிஷி காட்டுக்குள்ள கடும் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய கடும் தவத்தின் உச்சத்தினால் அவருடைய கண்களில் வீரியம் பெருகியது. அந்த வீரியத்தை ஒரு பாம்பு அப்படியே விழுங்கிவிட்டது. விழுங்கிய அந்த பாம்பு சிறிது நாட்களில் கர்ப்பம் தரித்து விட்டது. கர்ப்பம் தரித்த அந்த பாம்பு கொஞ்ச நாட்களில் மனித குழந்தையை பெற்றெடுத்தது. அந்த காட்டிற்குள் வந்த வேடர்கள் அந்த குழந்தையை எடுத்து சென்று வளர்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய மகரிஷியுடைய குழந்தை வேடர் குலத்தில் வளர்க்கப்பட்டு ரிட்சன் என்ற பெயர் பெற்று வேடர் குல பெண்ணையே திருமணம் செய்து அந்த வேடர் குல ஒழுக்கத்தையே வாழ்க்கையாக வாழ்ந்து அந்த குழந்தை ரிட்சன் வளர்ந்து வந்தது. அந்த குழந்தை பிழைப்பிற்காக, மன்னிக்கவும், அது பெரிய மனிதன் திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்த அந்த ரிட்சன், வேடர் குலத்தில் வாழ்ந்து வருகிற அந்த ரிட்சன் தன்னுடைய தொழிலாக வழிப்பறியை தேர்ந்தெடுத்து கொண்டான். அந்த காட்டிற்குள் கடந்து செல்பவர்கள் வருபவர்களை வழிப்பறி செய்து அந்த பணத்தையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்து சோறாக்கி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் சப்த ரிஷிகள் ஏழு பேர் அந்த காட்டை கடந்து செல்லும் பொழுது இந்த ரிட்சன் அவர்களை வழிமறித்து, குடு குடு என்ன வச்சிருக்க குடு குத்தி கொண்டுடுவேன் என்று மிரட்டும் பொழுது இந்த சப்த ரிஷிகள் பயப்படாமல் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன, நான் கேட்கிறேன், உனக்கு பயம் வரலையா, கொடுக்குறியா, இல்லட்டினா உங்களை எல்லாம் குத்தி கொண்டுடுவா என்று கேட்கும் பொழுது, அப்பா நீ எவ்வளவு பெரிய பிறப்பு, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ இவ்வளவு பெரிய பாவ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாயே, இது தகுமா என்று கேட்ட பொழுது, என்னங்க பேசுறீங்க, அப்ப நான் வந்துட்டு பிழப்புக்கு என்னங்க பண்ணுவேன், நாங்க பட்டினி கிடக்கிறதா என்று ரிட்சன் கேட்ட பொழுது, சரி நீ தொழிலாக இதை எடுத்துக்கொண்டதனால் இதற்காக நீ வந்துட்டு விவாகம் செய்கிறாய், நீ உன்னுடைய குடும்பத்திற்கு சென்று நீங்கள் நான் தரும் பொருளையும் பணத்தையும் பங்கிட்டு கொண்டு உண்பதை போல எனக்கு இந்த தொழில் மூலம் வருகிற பாவத்தையும் நீங்கள் பங்கிட்டுக் கொள்வீர்களா என்று உங்கள் குடும்பத்தாரிடம் கேட்டுவிட்டு வா, சத்தியமாக நாங்கள் இந்த இடத்திலேயே காத்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த சப்த ரிஷிகள் சொல்ல ரிட்சன் விறுவிறுவிறு என்று வீட்டுக்கு போகிறான். வீட்டிற்கு போயிட்டு குடும்பத்தார், மனைவியர், பிள்ளைகள், மாமனார், அப்பா, தாத்தா, பாட்டி எல்லோரிடமும் கேட்கிறான் இந்த கேள்வியை. எல்லோரும் விழுந்து சிரிக்கிறார்கள். என்னப்பா, பொருள் சம்பாதித்து கொண்டு வந்து குடும்பத்தில் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை, அது இந்த தொழில் என்று தேர்வு செய்தது நீ, உன்னுடைய தலையெழுத்து, நீ தேர்வு செய்து கொண்டாய், கொடுத்து அந்த பணத்தை நடத்த வேண்டியது இவளுடைய கடமை, நாங்கள் எல்லாம் வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை தானே தவிர அந்த பொருளைத்தான் நாங்கள் பங்கிட்டுக் கொண்டு வாழ்க்கையை நடத்துவோம், அதை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, ஆனால் அந்த பொருளை எவ்வழியில் ஈட்டி அந்த வழியில் வருகிற புண்ணியமோ பாவமோ உன்னை சார்ந்ததே தவிர அது எங்களாலோ நாங்கள் பங்கிட்டுக் கொள்ளவோ முடியாது, இயலாது என்று அவர்கள் சொல்ல
அந்த நொடியிலேயே பந்தத்தின் மீதும் உறவின் மீதும் ஒட்டுறவுகளின் மீதும் அப்படியே அந்த 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 உறவு தளர்ந்து போனது அந்த ரிட்சனுக்கு. ஓடி வந்து இந்த சப்த ரிஷிகளின் காலில் விழுகிறான். ஐயா, நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேன், இப்பொழுதுதான் தெரிகிறது, என்னுடைய கண் இப்பொழுதுதான் விழிப்படைகிறது, எவ்வளவு செய்து விட்டேன், நீங்கள் வரவில்லை என்றால் நான் இன்னமும் செய்து கொண்டிருந்திருப்பேன், ஐயா இப்பொழுதாவது நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அந்த சப்த ரிஷிகள் இங்கேயே அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த ரிட்சன் அந்த காற்றுக்குள்ளேயே அமர்ந்து கடும் தவம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அவன் உடலை சுற்றி புற்று வளர ஆரம்பித்து விட்டது. பல நாட்கள் கழித்து அதே சப்த ரிஷிகள் வந்து, ரிக்ஷா எழுந்து வா என்று சொன்னவுடன் அந்த புற்றை உடைத்து கொண்டு அந்த ரிட்சன் வெளியில் வர, ரிக்ஷா உன்னுடைய பாவங்கள் எல்லாம், நீ அந்த வழிப்பறி செய்த அந்த பாவங்கள் எல்லாம் கழிந்து போயின, இனிமேல் நீ ஒரு மகரிஷி, உன்னுடைய குல பிறப்பு எதுவோ அந்த பிறப்பின்படிதான் நீ இப்பொழுது தொடர்வாய், உனக்கு இன்னும் பெரிய பெரிய புகழ்கள் வரப்போகிறது, இனிமேல் உன் பெயர் ரிட்சன் அல்ல, புற்றிலிருந்து நீ வந்ததனால் இன்னொரு விஷயம், இப்பொழுது நீ செய்தாயே இந்த புற்றிற்குள்ளிருந்து நீ வெளிவந்தாயே, இது உன்னுடைய இரண்டாவது பிறப்பு, புற்றிலிருந்து நீ பிறந்து வந்ததனால் உன்னுடைய பெயர் இன்று முதல் வால்மீகி என்று அழைக்கப்படும். சமஸ்கிருதத்தில் வால்மீகி என்ற சொல்லுக்கு புற்றிலிருந்து பிறந்து வந்தவன், எறும்பு புற்றிலிருந்து பிறந்து வந்தவன் என்று பொருள் என்று அந்த சப்தரிசிகள் சொல்லி முடித்துவிட்டு அவர்கள் மறைந்த பிறகு அந்த ரிச்சனாக இருந்த அந்த வேடகுல மனிதன் கிருணு என்கிற அந்த மகரிஷி வழியாக தோன்றிய இந்த வேடகுல மனிதன் அன்று முதல் வால்மீகியாக மாறி ஒரு பெரும் முனிவராக மாறி அவருக்கு கீழ் எத்தனையோ சீடர்கள் வந்து இப்படி தொடர்கிறது வால்மீகியுடைய வாழ்க்கை பயணம். இதுதான் வால்மீகியுடைய சுருக்கமான கதை. இதை சின்ன வயதில் நான் கேட்ட பொழுது கூட இது ராமாயணத்திற்கான இடைச்சொருகளோ என்று நான் உண்மையிலேயே சின்ன வயதில் நான் நினைத்திருந்தேன். தமிழ் ஆர்வம் இந்த 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு இருந்த பொழுது இந்த கதையை நான் கேட்ட பொழுது இது சும்மா யாரோ வந்துட்டு வால்மீகியை பற்றி கட்டிய கதையோ என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் சொன்ன இந்த கதை வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கிறது என்பதனால் இது வால்மீகியுடைய உண்மையான கதை என்று கொள்ளப்படுகிறது. இந்த வால்மீகி ராமாயணத்தை படைக்கிறார். இந்த ராமாயணத்தை நான் உங்களிடம் இன்று முதல் நான் பாராயணம் செய்வதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன்.